வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு சொன்னால், முருங்கைக்கீரை வச்சு சூப்பரான ஒரு பொடி வந்து வீட்டில் ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுங்க, வேறு லெவலில் இருந்துச்சு. இது வந்து இட்லி தோசை, இட்லி தோசை மட்டும் இல்லைங்க, சாதத்துக்கு கூட நெய் விட்டு பிசைஞ்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்குங்க. இந்த பொடிக்காக வந்து ரெண்டு கைப்பிடி அளவு நான் இந்த முருங்கைக்கீரை எடுத்துக்கிட்டேன். இந்த அளவுக்கு வந்து முருங்கைக்கீரை பறிச்சுட்டு வந்து நல்லா உருவிட்டு அலசி எடுத்துக்கிட்டேன். இதை வந்து நிழல்லே காய வச்சுட்டாங்க. நிழலில் தான் முருங்கைக்கீரை வந்து நம்ம காய வைக்கணும், வெயிலில் வந்து காய வைக்கவே கூடாது. அதோட அதில் உள்ள விட்டமின்ஸ் எல்லாமே அழிஞ்சிரும், அதனால் நிழல்லே காய வச்சுட்டேன். அதுக்காக கால் கிலோ வந்து உளுத்தம்பருப்பு எடுத்துக்கிட்டேன், கடலப்பருப்பு வந்து ஒரு கால் கிலோ எடுத்துட்டேன், பாசிப்பருப்பு வந்து ஒரு 200 கிராம் எடுத்துக்கிட்டேன். என்ன பாசிப்பருப்புன்னு நினைக்கிறீங்களா? செம்மையாக இருந்துச்சுங்க, பாசிப்பருப்பு எடுத்துக்கிட்டேன், சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் இதை மாதிரி யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லலாம். அதுக்காக கொஞ்சமாக மிளகு 100, பெருஞ்சீரகம் 100, சின்ன ஜீரகம் 100, ஃப்ளாக்ஸிஸ் இந்த ஆலி விதைன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது ஒரு 100, பெருங்காயம் கொஞ்சமாக வந்து பூண்டு எடுத்துக்கோங்க, நிறைய போடாதீங்க, கொஞ்சமாக. உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி வந்து மிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் வந்து ஒரு 50 கிராம் கிட்டே நான் சேர்த்துக்கிட்டேன். காரம் கொஞ்சம் நல்லாவே இருந்தால் நல்லா இருக்கும்னு பாருங்கள், எந்த அளவுக்கு மொட மொடன்னு வருதுங்களா. இதையும் நம்ம எல்லாத்தையுமே ஒன்று விடாமல் பொன்னிறமாக வறுத்ததை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ கடைசியாக வந்து எல்லாத்தையும் வறுத்து எடுத்த பிறகு கடைசியாக நம்ம இந்த கீரையுமே நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கணும். மொட மொடன்னு வரணுமா, வறுத்தது எல்லாமே நம்ம ஒன்று ஒன்றா ஜாரில் சேர்த்து நெய்ஸாக அரைச்சிட்டு வந்துடுவோம். பாருங்களேன் எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குன்னு, ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க. ஆனால் நீங்கள் இதை இடித்து வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லாத்துக்குமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதில் எவ்வளோ பெனிஃபிட் இருக்குதுன்னு பாருங்கள் முருங்கைக்கீரையில் போய். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு எடுத்திருக்கேன், உங்களுக்கே தெரிஞ்சிடும் பாருங்கள். அந்த அளவுக்கு இதில் வந்து சத்துக்கள் நிறைஞ்சிருக்கு பாருங்கள். எல்லாத்தையுமே நான் தனித்தனியாக அரைச்சிட்டு பொடியை வந்து ரெடி பண்ணிட்டேங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். நீங்களும் ஒரு தாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.